கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் மீண்டுமாக சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாளிலேயும் நாம் தியானிக்கக்கூடிய வேத பகுதியாக தொடக்க நூல் 3:12 இப்படியாக சொல்லுகிறது: அப்பொழுது அவன், என்னுடன் இருக்கும்படி நீ தந்த அந்த பெண் மரத்தின் கனியை எனக்கு கொடுத்தால் நானும் உண்டேன் என்றான். ஆம், கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இங்கே நாம் பார்க்கிறோம், பாவமானது ஒருவன் தான் இழைக்கும் தவறுகளுக்காக மற்றவர்களை குற்றப்படுத்தி செய்கிறது. பாவமானது ஒருவன் தான் இழைக்கும் தவறுகளுக்காக மற்றவர்களை குற்றப்படுத்த செய்கிறது. இங்கே ஆதாம் தன்னுடைய பாவத்துக்காக அவன் சொல்லுகிறது என்னவென்றால், அந்த பெண் என்று குறிப்பிடுகிறான். அந்த பெண்ணை குற்றம் சாட்டுகிறான். ஒவ்வொரு மனிதனும் தான் செய்யும் பாவத்துக்கு தானே உத்தரவாதியாய் இருக்கிறான். ஒருவேளை ஆதாம் அந்த பெண்ணை பிரியப்படுத்தும்படியாகவும் அவள் பேரில் தான் கொண்டிருக்கும் அன்பை அவளுக்கு வெளிப்படுத்தும்படியாகவும் அவளுடைய கையில் இருந்த அந்த மரத்தின் பழத்தை வாங்கி புசித்திருக்கலாம். ஆனால் இப்பொழுதோ அன்பை வெளிப்படுத்துவதற்கு பதிலாக அவன் தன்னுடைய பாவத்துக்காக அவளை குறை கூறி பகையையே வெளிப்படுத்துகிறான் என்பதை சற்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதே நேரத்தில் ஆதாம் கடவுளையும் கூட குறை கூறுகிறான். என்ன குறை கூறுகிறான்? நீ தந்த அந்த பெண் என்று அவன் கூறுகிறான். இப்படி சொல்வதினால், கடவுளே, அது உம்முடைய தவறுதான், நீர் இந்த பெண்ணை எனக்கு தந்திராவிட்டால் நான் பாவம் செய்திருக்க மாட்டேனே என்று மறைமுகமாக குறிப்பிடுகிறான் என்பது இந்த வார்த்தை நமக்கு காண்பிக்கிறது. ஆம், கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மேலும் மனம் திரும்பும்படி கடவுள் அந்த பெண்ணுக்கு ஒரு தருணத்தை அளிக்கும் போது அவள் சர்ப்பத்தை குறை கூறுகிறாள். இங்கே வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. ஆண்டவராகிய கடவுள், நீ ஏன் இவ்வாறு செய்தாய் என்று பெண்ணை கேட்க, அதற்கு பெண், பாம்பு என்னை ஏமாற்றியது, நானும் உண்டேன் என்றாள் என்று தொடக்க நூல் 3:13 இப்படியாக சொல்லுகிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளையே, பழத்தை சாப்பிடும்படியாக சர்ப்பமானது அவளை வஞ்சித்தது மெய்யே. ஆனால் அவள் ஏன் அதை தன் புருஷனுக்கு கொடுத்தாள்? அவனுக்கு அதை கொடுக்கும்படி சர்ப்பம் அவளிடம் கூறவில்லையே. பாவம் எப்பொழுதும் ஏதாவது ஒரு சாக்கு போக்கை கண்டுபிடிக்கிறது. ஆனால் கடவுளுடைய பிள்ளையே, உன்னுடைய சாக்கு போக்கு எதுவாயிருப்பினும் அது தேவ சமூகத்தில் செல்லாது என்பதை நினைவில் வைத்துக்கொள். உன்னுடைய தவறான செயல்களுக்காக வேறு யாரோ ஒருவரை குறை கூறி நீ தப்பித்து கொள்ள முடியாது. உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும் என்று நிச்சயமாய் அறியுங்கள். அதே வேளையில் பாவம் செய்கிற ஆத்மா சாகும். இந்த சிந்தனையோடு நாம் செபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த சத்திய வசனம் எங்களுக்கு மிக அழகாக எந்த சாக்கு போக்கும் சொல்லாதே என்று எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது. சுவாமி, அநேக நேரங்கள் நாங்கள் தவறு செய்துவிட்டு பிறரை கை காட்டி விடுகிறோம், இவர்களால் தான் என்று. அது எவ்வளவு பெரிய தவறு என்பதை இந்த சத்தியம் எங்களுக்கு இன்றைக்கு சொல்லிக் கொடுக்கிறது சுவாமி. ஆம் என்றால் ஆம், இல்லை என்றால் இல்லை என்று சொல்லும்படி நீ சொல்லிக் கொடுத்திருக்கிறீரே. அதை மறந்து இந்த ஏவாளை போல், ஆதாமை போல் நாங்கள் இல்லாதபடிக்கு எப்பொழுதும் உண்மையுள்ளவர்களாக, பாவம் செய்யாதபடிக்கு, செய்த தவறை ஒத்துக்கொள்ளும்படியாக, ஏற்றுக்கொள்ளும்படியான மனநிலை எங்களுக்கு தரும்படியாக, எந்த சூழ்நிலையிலும் சாக்குப்போக்கு சொல்லாதபடிக்கு
அதை ஏற்றுக்கொள்ளுகிற மன தைரியத்தை எங்களுக்கு தரும்படியாக இந்த காலை வேளையில் உங்களுடைய சமூகத்தில் கெஞ்சி மன்றாடுகிறோம். இதை நீர் கொடுப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.